ஹலோ எல்லாரும் உங்களோட கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வீடியோ உங்களோட பார்வையை நல்லா சோதிக்கிற ஒரு வீடியோவாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதில் ஒரு சோஃபாவில் ஒரு பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஆனால் முகத்தை பார்த்தா பையன் மாதிரி இருக்குது. நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது. ஒரு பத்திரிக்கையை தலைக்கு மேலே போட்டுட்டு படுத்து தூங்கிட்டுருக்கு. அந்த பத்திரிக்கையில் இருக்க ஃபோட்டோவும் அந்த பொண்ணுக்கும் கரெக்டாக சிங்க் ஆகிடுக்கல. இதில் ஒரு தாத்தா மேலே ஒரு பேஸ்கெட் பால் முகத்தில் ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது. உண்மையில் அந்த இடத்துல பேஸ்கெட் பால் விளையாட்டு விளாண்டுருந்துருக்காங்க. அப்போது அங்கேருந்த பால் தான் இவர் மேலே டங்குன்னு விழுந்திருக்கு. அப்போது கரெக்டாக யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ பிடிச்சிட்டாரு. இந்த போட்டோல ஒரு திருமணமான ஜோடி இயேசுவோட அந்த சிலைக்கு பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. ஆனா போட்டோவை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அதுல இயேசுவோட மூஞ்சிக்கு பதிலா ஏதோ ஒரு ஆசாமி மூஞ்சி இருந்திருக்கு. ஆனா கரெக்டா பொருந்ததுல. இந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணு அவங்க காலில் தும்பி பூச்சியோட படத்தை பச்சை குத்தி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரிஜினலாகவே ஒரு உண்மையான தும்பி அந்த பச்சை குத்தின தும்பி தன்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு அங்கே போய் அவங்க காலிலேயே பக்கத்துலேயே உக்காண்டிருந்துருக்கு. இந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்கள். இதில் ஒருத்தருக்கு பொம்பளை கால் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் உண்மையில் அவர் ஒரு பெஞ்சுக்கு அந்த சைடு நின்று வேலை செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு முன்னாடி அந்த பெஞ்சில் கண்ணாடி ஒட்டி வச்சுருக்காங்க. அவங்க முன்னாடி இருக்க அந்த பொண்ணோட கால் தான் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி தெரிஞ்சிருக்கு. ஆனால் டக்குன்னு பார்த்தோன்னே ஏதோ பையனுக்கு பொண்ணு காலை வச்ச மாதிரி இருக்குது. இதில் இந்த பொண்ணோட சட்டை கலரும் அவங்க வீட்டில் வச்சுருக்க ரெண்டு டம்ளர் கலரும் ஒரே மாதிரி மேட்சாக இருக்குது. இதுல அந்த பொடி பையனோட மண்டையும் அந்த முள்ளமுன்றியோட மண்டையும் ஒரே மாதிரி இருக்கல. அதன தலமேல கீரி புள்ள படுத்துருக்குதே. ஏண்டா பரதேஷ் நாயே கைய கிழிச்சிட்டடா. இது எங்க ஸ்டைல். இந்த போர்டில் கரெக்டாக மூணு எழுதியிருக்கு. அதே மாதிரி அம்புக்குறியும் பக்கத்தில் இருக்க நிலாவுக்கு போகிற வழி மாதிரியே போட்டிருக்கு. இதில் தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி இந்த பெரிய பையன் அந்த சின்ன பையன் மண்டை மேலே கையை இப்படி காமிக்கிறான். அதே மாதிரி பின்னாடி ஏதோ ஒரு விலங்கு அவனுக்கு அதே மாதிரி பண்ணிடுச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த செருப்போட கலரும் அதை வச்சிருக்க அந்த ஸ்டாண்டோட கலரும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த போட்டோவில் அந்த ஓனரோட கண்ணும் அந்த பூனையோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்குல்ல. இவர் கடையில் மேட்சிங் மேட்சிங்காக பொருள் வாங்கியிருப்பார் போல. அதே மாதிரி அவர் சட்டை மாதிரியே அவரோட சூட் கேஸும் இருக்குது. இதில் கீழே விரிச்சிருக்க அந்த கம்பளத்தோட டிசைனும் அந்த ஆண்டி போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸோட டிசைனும் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த கொழு கொழுன்னு இருக்க ஆண்டி அப்படியே மஞ்சள் கலர் புழுகு மாதிரியே இருக்காங்க. இதில் அந்த மரவள்ளி கிழங்கு அவரோட கையை மாதிரியே அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோட்டோவுமே அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் இருக்கிறது சிக்கனு, இன்னொரு பக்கம் இருக்கிறது நாய்க்குட்டி. இந்த பொண்ணு அவங்க வீட்டு நாய் மேலே படுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ அந்த நாய் பொண்ணோட உடம்புல தலையை வச்ச மாதிரி இருக்குது. இதில் அப்படியே தேன் பூச்சி டிராயிங் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்தந்த வயசான பாட்டியோட தலைக்கு கரெக்டாக சூட் ஆகுது. இந்த போட்டோவை நல்லா ஊத்து பாருங்க. என்ன தப்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இதுல அந்த ஆளு குனிஞ்ச நேரம் பின்னாடி இருக்க பொண்ணு ஒரே உதை அப்படியே உதைச்சிருச்சு. அப்படி யாரா சொல்ல மாட்டேன். பக்கத்துல இருக்கிறது ஒரு போஸ்டரு. இந்த ஆளு கரெக்டாக குனியும் போது அந்த இதுவும் இந்த இதுவும் ஒரே மாதிரி சிங்க் ஆயிடுச்சு. இந்த பஸ்ஸில் உக்காந்துருக்க எல்லா தாத்தாங்களுமே வலுக்கையாக இருக்குது. அப்படியே கரெக்டாக ஏதோ 9 கோளும் ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி இருக்குல்ல. இந்த பஸ்ஸில் ஏதோ 4 அன்னியன்கள் உக்காந்துருக்க மாதிரி ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சு உக்காந்துருக்காங்க.
இதில் அந்த பொண்ணு என்னமோ கரெக்டாக நீச்சல் அடிக்கிற மாதிரியே அங்கே வெள்ளம்லாம் வந்து சுச்சுவேஷன் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஆனால் உத்து பார்த்தா தான் தெரியும் அது ஒரு செவத்தில் ஓட்டப்பட்ட போஸ்டரு. இதில் அந்த மொட்டையா இருக்கவரோட தலையும் பக்கத்தில் ஒருத்தன் வச்சுருக்க 5-star சாக்லேட்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. இதில் அந்த ரோட்டில் இருக்க நிறைய ஒவ்வொரு பொருளுமே ஆரஞ்சு கலரும் வெள்ளை கலரும் சேர்ந்த காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இருக்க வேலை செய்கிற ஒரு ஆளும் அதே கலரில் சொக்கா போட்டு வந்திருக்கார். இதில் அந்த நாய்க்குட்டியோட மூஞ்சியும் அவர் கையில் வச்சுருக்க பன்னோட மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த பையன் போட்டிருக்க டீஷர்ட்டோட பின்னாடி இருக்க அந்த முகமும் அந்த சேரில் இருக்க ஐஸ்கிரீமை கரெக்டாக நக்கிற மாதிரியே இருக்குது. இந்த போஸ்டரில் நடித்தவரை மட்டும் இந்த ஃபோட்டோவை பார்த்தாருனா கண்டிப்பாக தூக்குமாட்டி செத்துருவார். அந்த நாய்க்கு போயும் போயும் உச்சா போகிறதுக்கு அந்த இடம் தான் கிடைச்சது போல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதுல கரெக்டா அந்த மனுஷனோட தலையும் ஆட்டோட உடம்பும் மேட்ச் ஆன மாதிரியே இருக்கு. சரி, இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்ததுலயே எந்த போட்டோ உங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வர வச்சுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ டக்குன்னு வரணும்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படிக்கு ஷாலினி, பாய்.